பெங்களூருவில் கோரமங்கலாவில் வசித்து வருபவர்தான் ரமேஷ் வயது முப்பத்தைந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இவருக்கும் திருமண இளையதளம் ஒன்றின் மூலம் பெங்களூரு எச்எஸ்ஆர் லே அவுட்டில் வசித்து வரும் ரஷ்மி என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டது கம்ப்யூட்டர் இன்ஜினியரான ரஷ்மி அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார் இவருடைய வயது முப்பத்தைந்து ரஷ்மி ரமேஷ் ஆகியோர் திருமணம் செய்து கொள்ள பரஸ்பர விருப்பமும் தெரிவித்துள்ளனர் அதன்படி கடந்த கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ரஷ்மி பெங்களூருக்கு வந்தார் இதையடுத்து எம்ஜி ரோட்டில் உள்ள ஓட்டலில் வைத்து ரஷ்மி அவருடைய சகோதரியான லட்சுமி ஆகியோர் சந்தித்து ரமேஷிடம் பேசினார்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி ரமேஷின் பெற்றோரும் ரஷ்மியின் பெற்றோரும் எஸ் எஸ் ஆர் லே அவுட்டில் உள்ள ரஷ்மியின் வீட்டில் வைத்து இரண்டு பேரின் திருமணமும் குறித்தும் பேசினார்கள் அதன்படி செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரஷ்மி ரமேஷ் ஆகியோருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது அப்போது திருமண தேதியும் குறிப்பிடப்பட்டது அதன்படி வருகிற ஜனவரி முப்பதாம் தேதி ரமேஷ் மற்றும் ரஷ்மி ஆகியோரின் திருமணம் நடப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில்தான் திருமணத்தை திருப்பதி கோயிலில் வைத்து நடத்த வேண்டும் என்று ரஷ்மி ரமேஷின் தந்தையிடம் கூறியுள்ளார் அதை கேட்டு அவர்கள் தங்களுக்கு பெங்களூருவில் தான் அதிக உறவினர்கள் உள்ளனர் இதனால் பெங்களூரில் உள்ள கோவிலில் வைத்து திருமணம் நடத்தலாம் என்றும் கூறியுள்ளனர் இதற்கு ரஷ்மி ஒப்புக்கொள்ளவில்லை இதையடுத்து திருப்பதி திருமலையில் திருமணம் நடத்துவதற்காக ஏற்பாடுகளை ரமேஷின் குடும்பத்தினர் மேற்கொண்டனர் அதன்படி திருப்பதியில் திருமணத்துக்கு வரும் உறவினர்களுக்காக எழுபது அறைகள் முன்பதிவு செய்ததற்கு இரண்டு லட்சம் ரூபாய் முன்பணமாகவும் கொடுக்கப்பட்டது சமையல் ஏற்பாடுகளுக்கு செய்யப்பட்டன அத்துடன் நாலு லட்சத்துக்கு ஆடைகள் பரிசு பொருட்கள் அவர்களும் வாங்கினார்கள் இதற்கிடையேதான் ரஷ்மி திடீரென அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் இது பற்றி கேட்டதற்கு பெண் வீட்டினர் சரியாக பதிலளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ரமேஷ் ரஷ்மியை தொடர்பு கொண்டு பேசியபோது தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும் திருமணத்தை நிறுத்தி விடுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதையடுத்து திருமணத்தை நிறுத்துவதற்கு காரணம் என்ன என்று ரமேஷ் கேட்டதற்கு மூக்கு பெரியதாக நீளமாகவும் தடிமனமாகவும் உள்ளது இதனால் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றும் கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரமேஷ் நான் விரைவில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தனது மூக்கின் தோற்றத்தை கொள்வதாக கூறியுள்ளார் அதை அவர் கேட்கவில்லை அத்துடன் திருமணத்தை நிறுத்திவிடும்படியும் அவர் கூறியுள்ளார் ரஷ்மியிடம் பேசி அவரை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க ரமேஷ் முயன்ற போதிலும் அவர் தனது முடிவில் உறுதியாக இருந்துள்ளார் ஒவ்வொரு முறை செல்போனில் பேசும்போதும் ரஷ்மி ரமேஷின் மனம் நோகும்படி பேசியதாகவும் கூறப்படுகிறது இறுதியில் ரமேஷின் செல்போன் எண்ணையும் அவர் பிளாக் செய்தார் இது பற்றி ரஷ்மி குடும்பத்தினருக்கும் சரியாக பதில் அளிக்கவில்லை இதனால் மனமுடைந்த ரமேஷ் கோர்ட்டில் ஒரு மனுவும் செய்தார் அதாவது தன்னை திருமணம் செய்வதாக கூறி மோசடி செய்ததாக ரஷ்மி அவருடைய சகோதரியான லஷ்மி மற்றும் தந்தை ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது மேலும் இதே பாணியில் அவர்கள் வேறு சிலரையும் ஏமாற்றி இருக்கலாம் என்றும் அவர் சந்தேகம் தெரிவித்தும் இருந்தார் இந்த மனு மீது விசாரணை நடத்திய கோர்ட் ரஷ்மி லட்சுமி மற்றும் அவரின் தந்தை ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோரமங்கலா போலீசாருக்கும் உத்தரவிட்டது அதன்படி கோரமங்கலா போலீசார் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி